ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வீடியோ நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு வழக்கோட ஸ்கேம் இஷ்யூ தான். கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், நம்பினதே. இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய கதை. ஸோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ரீசெண்டா போட்ட லைவ் போய் முழுசா பாத்துட்டு வந்துருங்க. அப்பதான் நாம சொல்ல போறது உங்களுக்கு என்னன்னு புரியும். ஃபர்ஸ்ட் நாம ஒரு கிவ்வே குடுக்கலாம் ஒரு பிளான் பண்ணோம். சோ அந்த கிவ்வே பாத்தீங்கன்னா, குடுக்கறதுக்கு 90 லைக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு டார்கெட் வச்சிருந்தோம். டார்கெட்டும் ரீச் ஆச்சு. நம்ம வந்து கிவ்வேவும் குடுக்கறதுக்கு ரூம் ஐடி கிரியேட் பண்ணோம். சூப்பர் சாட் 200 ரூபாயா? யாரா அது? டேய், அப்பதான் ஒருத்தர் உள்ள வந்தாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வடக்கு நண்பர் கோனே. அவரு என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, வந்து 200 ரூபாய் சூப்பர் சாட் பண்ணி எனக்கு வந்து ப்ரீசைஸ் கேம் வந்து நோ கொடுங்க, அப்புறம் ஃபால் டேமேஜ் நோ கொடுங்க, மூமெண்ட் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் ஓகே. அப்புறம் கடைசியா ஒன்று சொன்னாரு, என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்து கொடுக்குற அமௌண்ட் வந்து யூபிஐல கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அப்ப புரியல, இப்ப புரியுது. ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவர் வந்து ஃபர்ஸ்ட் சூப்பர் சாட் அமைச்சாரு 200 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் வந்து கிவே மேட்ச் நடத்திடுறோம். அதுல பாத்தீங்கன்னா தலைவர் வந்து தோத்துட்டாரு. எத்தனை கில் எடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா, வந்து 4 கில் எடுத்து தோத்துட்டாரு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து என்ன சொன்னாரு பாத்தீங்கன்னா, அந்த 4 கில் எடுத்த அவருக்கே வந்து கிவ்வே கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. நான் என்ன சொன்னேன், கிடையாது ப்ரோ, நீங்க வந்து 6 கிலோ எடுக்கல, 6 கிலோ எடுத்தாதான் உங்களுக்கு வந்து கிவ்வே, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் பார்த்தாச்சு சார், அதெல்லாம் பார்த்தாச்சு. சரி, இன்னொரு டைம் வந்து கிவ்வே மேட்ச் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது, 40 ரூபா சூப்பர் சாட்டு யாரு அப்படியே பண்றாரு. என்ன மனுஷன், 40 ரூபா சூப்பர் சாட் பண்ணி இன்னொரு தடவை கிவ்வே மேட்ச் வைங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சரி ஓகே, வைக்கலாம்னு சொல்லிட்டு 40 ரூபா ரிடம் கோடு அவர் அமைச்சதே வச்சு நான் வந்து ஒரு கிவ்வே மேட்ச் நடத்தலாம்னு சொல்லிட்டு கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 200 ரூபா சூப்பர் சாட்டு. எனக்கு ஒரு சந்தேகம், ஃபர்ஸ்ட் ஒரு 200, அதுக்கப்புறம் ஒரு 240, மொத்தமா சேர்த்தா 440 ரூபா அமுச்சு விட்டுருக்காரு. அந்த 440 ரூபாய வச்சு அவருக்கே அவரு மெம்பர்ஷிப் போட்டிருக்கலாமே. இதுக்கு நம்ம கிட்ட வந்து வீக்லி மெம்பர்ஷிப்புக்கு நிக்கணும். அப்படி கேளு, சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மல குடுக்குது, உம்மா தெரியாது. அது வந்து ரிடம் கோடுக்கு அப்படின்றது எனக்கு வந்து ஒரு டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், அவர் அனுப்புற சூப்பர் சாட்டை அவரால் ரீஃபண்ட் பண்ணிக்க முடியுமா. இது வந்து எனக்கு யார் சொல்லி தெரியுதுன்னா, அவர் அந்த சூப்பர் சாட் அமைச்சு மேட்ச் கேட்கும் பொழுது இன்னொரு சப்ஸ்கிரைபர் அவன் ஸ்கேமர் அப்படின்னு சொல்லும் போது தான் எங்களுக்கு தெரியும். சோறு தானே திங்கிற, அறிவு கட்டவன நான் இப்ப நம்பல. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, நம்ம தலைவர் ஒரு இன்னொரு யூடியூபர் வந்து நமக்கு சொன்னாரு, ப்ரோ அவன் வந்து ஸ்கேமரு, எனக்கு இதே மாதிரி தான் பண்ணா அப்படின்ட்டு. அது யாருன்னு யோசிக்காதீங்க, நம்ம எல்லாருப்பி கேமரு, தலைவருக்கும் அதே பெரிய போட்டிருக்காங்க, அவருக்கு போட்டு வந்து நமக்கு போட்டிருக்காங்க. இங்க இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, அவங்க வந்து சூப்பர் சாட்டை நமக்கு போட்டு அதை மறுபடியும் அவங்களால ரீஃபண்ட் அடிச்சு எடுத்துக்க முடியும். ஆனா நம்ம வந்து அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க கேக்குற மாதிரி யூபிஐலயோ போன்பேலயோ அமைச்சுட்டா அதை நம்மளால மறுபடியும் எடுக்க முடியாது. இதான் ஒரு காரணமா வச்சு இவங்க எல்லாரும் ஸ்கேம் பண்ணிட்டு தெரியுறாங்க. இத வந்து எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவன் ஸ்கேம் தான் பண்றான். 450 ரூபா தெரிஞ்ச அவனுக்கு அதே காசை வச்சு அவனுக்கு வந்து 2 வீக்லி போட்டிருக்கலாம், எதுக்கு நமக்கு அனுப்புறான் அப்படின்றது எனக்கு அப்பவே தோணுச்சு. நானும் வந்து லைவ்லயே சொல்லியிருந்தேன், ஓகே அவன் இதான் பண்றான் போல அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா நம்ம எல்ஆர்பி கேமர் உள்ள விழுந்து அவங்களா, நம்பாத ப்ரோ, வடக்கன் முடியா நம்பாத ப்ரோ அப்படின்னு சொன்னாரு. ஓகே, அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ நண்பர்களே, இதுலேருந்து நான் சொல்ல வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து எந்த ஒரு சூப்பர் சாட் வந்தாலும் அதுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் ஒரு கிவ்அவே மேட்ச் கொடுத்து அவங்களே வந்து எடுத்துக்கிட்டு அவங்களே வந்து மறுபடியும் ரீஃபண்ட் அடிச்சுப்பாங்க. யாரும் இந்தமாரி ஒரு ஸ்கேம் இஷ்யூவில் மாட்டிக்காதீங்க. ஏன்னா வந்து இவங்க வந்து 400 ரூபா 500 ரூபா அமைச்சு அந்த 400 ரூபா 500 ரூபாயும் உங்களுக்கு கிவ்அவே கொடுக்க சொல்லிட்டு நீங்கள் அந்த கிவ்அவே நீங்கள் கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் அந்த சூப்பர் சாட் காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் தலையில் துண்டை போட்டுக்கிட்டு நீங்கள் தான் உக்காந்து இருக்கணும். இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு எல்ஆர்பி கேமர் சொன்னதுனால எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்சேன், இருந்தாலும் நான் இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன யூடியூபருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஸ்கேம் ஆகாமல் காப்பாற்றுங்க, சரியா? ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ நன்றி, வணக்கம், பாய் பாய் கிஸ், பாய் பாய். நக்கு செத்த பையல, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலா.